ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாரம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான். இங்கே அல்கோயரில் வந்து நியர் HSBC ஹெட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஐஸ் பர்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷவர்மா ஷாப் இருக்குது, அங்கே தான் நம்ம வந்து போனோம். லைக் இது வந்து என்றைக்கினா ஒரு சாட்டர்டே ஈவினிங் வாக்கில் ஒயாசிஸ் மால் போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கும்போது சைட்டில் பார்த்தா நல்லா இருந்துச்சு இந்த கடை, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு 6:30-6:30 அப்போ ஏன் நம்ம போய் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் அப்படியே ஒரு ரைட் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டோம். மெனூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ லைக் சாண்ட்விச்சஸ் ஆகட்டும், அப்புறம் நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் டிஷ்ஷஸ், ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் நிறைய இந்த மாதிரி ஷவர்மா பிளேட்டர் எல்லாமே வந்து இருந்துச்சு. சே அடடடா, அப்போ விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஈவினிங் 6:30-க்குலாம் நாங்கள் அந்த கடைக்கு போயாச்சு. ஏர்லி டின்னர் முடித்த மாதிரி ஆச்சு, அந்த கடையில் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயாச்சு. இந்த துருவ பண்ண பைய அட்டகாசம் இருக்கே, அட்டகாசம் ஒரு படா படுத்துகிறான். அவனுக்கு வந்து தனியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வேணுங்க, அதான் வேணுங்க, இதான் வாங்க, அந்த பாடுபடுத்திருந்தான் எங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஷவர்மா வந்துருச்சு. அது வந்து அங்கே சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம ஜூஸியாக, செம்ம கிறிஸ்பியாக, நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐஸ் பேலஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அம்மா மகனும் அங்கே கொஞ்சம் தாங்க முடியல, அம்மா இந்தா நான் உனக்கு கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் துருவ் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கூட்டி விட்டுருந்தான். அனுஷ்காவுமே அம்மா நல்லா இருக்குது ஷவர்மா, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே சொன்னால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து துருவுக்காக நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்துருச்சு. சூப்பர் கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க, ஈவன் மெக்டொனால்டில் கூட இந்த அளவுக்கு கிறிஸ்பி இல்லை, செம்மையாக இருந்துச்சு, நல்ல டேஸ்டியாக, செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன சீன் இதாங்க பாருங்கள், அம்மாவுக்கு மகனுக்கும் என்ன ஒரு லவ், என்ன ஒரு பாசம், ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி போதுண்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தால் மெயின் டிஷ் வந்து வந்துருச்சு. இது வந்து என்னென்னா லைக் ஒரு ஷவர்மா பிளேட்டர் அப்படிங்கிற மாதிரிக்கு நல்லா ஃபுல் சீஸி, ஃபுல்லாக ஒரு ஒரு மாதிரி, ஐயோ சொல்லும் போதே எனக்கு வாயில் வச்சு ஊறுதுங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி பாருங்கள், நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கே பிடிக்கும். ரேட்டுமே வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சுங்க, லைக் 1.3. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது பாருங்கள், இதே தான், இதோடய பேர் வந்து சீஸி ஷவர்மா ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு, ஷவர்மாவும் அப்புறம் சீஸி அந்த சாஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்து அது இதுன்னு நிறைய போட்டிருந்தாங்க, ஃபிஞ்சர் சிப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்படியே வாயில் வைக்கும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கொழுப்பு தான், பட் இருந்தாலும் என்ன பண்ண, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டிய. ரெகுலராக நம்ம எடுக்கிறது கிடையாது இல்லை, நான்வெஜ்ஜே நாங்கள் வந்து ரொம்ப லெஸ் தான். ஸோ இந்த மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடும்போது ஓகே என்ன பண்ணுறது இதுதானே இப்போ கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு லைக் ஒரு பீஸா மாதிரிங்க, இதுவுமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. லைக் அதோட பேர் எனக்கு நல்லா தெரியல, அது வந்து ஒரு லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் இருந்துச்சு. உள்ள சிக்கன் அதெல்லாம் வச்சுட்டு நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக வந்து இது ஒரு லைக் பீஸா மாதிரி, இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே ரேட்டு கிட்டத்தட்ட 1.5 அந்த மாதிரி தான், ஃபுல் சூப்பர் டேஸ்ட்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு வழியாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் வேணும், நாங்கள் நான் சொன்ன ஜூஸ் வேணாண்டா, இவே நம்ம ஒயாசிஸ் மால் தான் போகிறோம், அங்கே போயிட்டு வேணால் ஐஸ்கிரீம் வேணால் வாங்கிக்கோங்க. அங்கே மெக்டொனால்டில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, லைக் 100 பைசா 150 பைசா வரும், சூப்பராக இருக்கும் அந்த ஐஸ்கிரீமு, என் பசங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். சரி அது வேணால் வாங்கிக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கோங்க, இவ்வளோ வாங்கி இத்தனை சாப்பிட்டுமே எங்களுக்கு வந்து லைக் 4.4 ரியால் ஐ திங்க், எஸ் ஆமாம் 4.4 ரியால் தான் பில்லு வந்துச்சு. ஸோ உண்மையிலே ரியலி நல்ல ரேட் தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு, அவ்வளோ பில்லுமே நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐஸ் பேலஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே மெக்டொனால்டுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு நம்ம லைன்லலாம் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, இப்போ வந்து அதுக்குன்னே வந்து ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது, செல்ஃப் கவுண்டர்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணும் என்னங்கிறத வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பில் கவுண்டர்லேயே நம்ம பே பண்ணலாம், இங்கேயே கூட நம்ம கார்ட்லேயே கூட பே பண்ணலாம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த மெனுவில் போயிட்டு டெசர்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணுமோ அது எத்தனை குவான்டிட்டி வேணுமோ நம்ம பண்ணால் போதும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வெண்ணிலா கோன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் அது மட்டும் நானும் ரம்யாவும் வேண்டான்னு சொல்லியாச்சு, ஏன்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் த்ரோட்டுமே சரியாக வருது, ரம்யாவுமே அவளுக்கு வேணாம் சொல்லிட்டா. ஸோ அதனால் அம்மா ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட்டாங்க. ஆனால் நம்மால் எங்கே விடுவார் துருவ, எனக்கு வேணுமோ வேணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு கோனை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டாரு, மறுபடியும் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக வாங்கினோம் நாங்கள். ஸோ ஃபைனலாக அன்னையோட டே வந்து எங்களுக்கு அன்னைக்காங்க அப்படி தான் முடிஞ்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் பர்ச்சேசிங்க்கே வந்து போனோம்.
ஆக்சுவலாக பர்கர் மாதிரி நம்ம வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம அங்கேயே பே பண்ணிக்கலாம். இது லைக் 300 பைசா 400 பைசா தானே வந்துச்சு. நான் வந்து அதனால் கவுண்டர்னே போட்டுட்டு கவுண்டரில் போயிட்டு நாங்கள் பே பண்ணிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மெக்டொனால்டில் இருக்கிறவங்களா இருந்தால் சூப்பராக இருக்கும். மெயினாக சொல்லணும்னா இது சாப்பிட்டா சளி பிடிக்காதாங்க. ஆனால் நான் எனக்கு அதை பற்றினது உண்மையாக தெரியாது, சயின்டிஃபிக்காக தெரியாது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா ருசித்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தான். டே போதுண்டா, சளி கிளி பிடிச்சிட போகுதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து நல்லா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்க்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.